இவர்தாங்க முதலாம் கரிகால சோழன் ஒருமுறை எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்கும் போது இவருடைய ஒரு கால் நெருப்பில பட்டு பொசிங்கிடுதுங்க இருந்தும் இவர் கெத்தா திமிரா எழுந்து நின்னதுனால தான் இவருக்கு கரிகால சோழன் பெயர் வந்ததா வரலாற்று குறிப்புகள் சொல்லுது இது மட்டுமே இவர் பண்ண சாதனை இல்ல இவர் பண்ண ரொம்பவே முக்கியமான சாதனை 2000 வருஷமாகியும் ஒரு சின்ன கிராக் கூட விடாம இன்னைக்கு மாசா நிக்கிற கல்லணை வருட வருடம் காவிரியில வெள்ளம் வருது விவசாய நிலங்கள் பாழாகுது வெள்ளத்தை கட்டுப்படுத்த அணை கட்டணும் ஆனா வருஷம் முழுக்க ஓடுற ஆத்துல எப்படி அணை கட்ட அப்ப டக்குனு இவருக்கு மைண்ட்ல ஒரு ஐடியா வருது நேரா போறாரு காவிரியில ஒரு பெரிய கல்ல தூக்கி போறாரு கல்லுக்கடியில மண் அரிச்சிட்டு போய் அது உள்ள போகுது கல்லுக்கு மேல கல் அடிக்கிட்டு இப்படியே போக ஒரு கட்டத்துக்கு மேல தண்ணிக்கு மேல கல் அப்படியே நிக்குது இது தாண்டா கான்செப்ட்னு மொத்தமா கற்களை இறக்கி எந்த பூச்சும் இல்லாம மண்ணரிமான தத்துவத்தை பயன்படுத்தி கல்லணையை கட்டி முடிக்கிறாரு கரிகாலன் கல்லணை கரிகாலனின் சாதனை 2000 வருடங்கள் தாண்டியும் நிற்கும் உலக அதிசயம் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய கொண்டு வரோம்